நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க இருக்கிறோம்னா, ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழே, ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழே நம்முடைய ஊராட்சியில் யார் யாருக்கு வீட்டு குடிநீர் இணைப்பு அதிகாரப்பூர்வமாக அரசு கொடுத்து வலைதளத்தில் ஏற்றிருக்கிறாங்க. நம்முடைய ஊராட்சிக்கு எத்தனை வீடுகள் இருக்குது, எவ்வளோ மக்கள் தொகை, எவ்வளவு பள்ளிக்கூடங்கள், எங்கெங்கெல்லாம் தண்ணி குடிநீர் இணைப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விவரத்தையும், நம்ம குடிநீர் ஆதாரம் நம்முடைய கிராமத்தில் எந்த ஆதார எதன் மூலமாக நம்ம ஊருக்கு தண்ணி வழங்குறாங்க அதனுடைய விவரத்தையும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் சம்பந்தமாக காணொலிகள், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் வீடியோக்கள், கிராம சபை சட்டம், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், அரசு இணையதளங்கள் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஏ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ள இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து உங்கள் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். ஜல் ஜீவன் மிஷன் அந்த திட்டத்தின் கீழே 2024க்குள்ளே எல்லாருக்குமே வீட்டு குடிநீர் இணைப்பு வழங்கணும்னு சொல்லி மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து கிராமங்கள் தோறும் எல்லாருக்குமே கிராமங்கள்லேயும் வீட்டு குடிநீர் இணைப்புக்கான திட்டங்களை முன்னெடுத்து பணிகள் செய்து கொண்டு வர்றாங்க. இதில் கரண்ட் டேட்டில், ஆஷான் டேட்டில் வந்து எவ்வளோ பேருக்கு குடிநீர் இணைப்பு கொடுத்ததாக அரசு இணையதளத்தில் அதை விவரங்களை ஏற்றிருக்காங்க, அதை பார்க்க இருக்கிறோம். ரைட் சைடு கார்னரில் நம்முடைய கிராமத்தை சர்ச் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு எந்த ஸ்டேட்டுங்கிறத சூஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் எந்த மாவட்டம் அதை கிளிக் பண்ணிவிடுங்க. எனக்கு திருநெல்வேலி மாவட்டம், அதனால் அதை கிளிக் பண்ணுறேன். மாநிலத்தையும் மாவட்டத்தையும் கிளிக் பண்ணியாச்சு. இனிமேல் உங்களுடைய வில்லேஜை அதில் டைப் பண்ணுங்க. ரெண்டு எழுத்தான் டைப் பண்ணேன், என்னுடைய வில்லேஜ் ஃபஸ்ட் எடுத்தால வந்துட்டு அதை கிளிக் பண்ண உடனே கூகுள் சேட்டலைட் மேப்பில் நம்முடைய ஊர் விவரத்தை பவுண்டரி போட்டு வச்சுக்கிறாங்க, அதையும் காமிக்கிறாங்க. என்னுடைய யூனியனில், என்னுடைய பஞ்சாயத்தில் வந்து என்னுடைய ரெண்டு கிராமங்கள், ஒன்று வந்து என்னுடைய கிராமம், இன்னொன்று நன்னிக்குளம், இரண்டு கிராமங்கள். மொத்த மக்கள் தொகை இதில் குறிப்பிட்டிருக்காங்க. என்னுடைய ஊராட்சியில் எவ்வளோ, என்னுடைய கிராமத்தில் எவ்வளவு, என்னுடைய நேர்பை என்னுடைய ஊராட்சியில் இருக்கக்கூடிய குக்கிராமத்தில் எவ்வளவு, அங்கே என்னுடைய இதில் எவ்வளோ வீடுகள், அங்கே எவ்வளோ வீடுகள், எவ்வளோ கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் அப்படிங்கிறதையும் இதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, வில்லேஜ் டைப் வந்து ஜென்ரலில் தான் இருக்குது. ஆக்ஷன் பிளான் வந்து ப்ரிப்பேரில் போயிட்டுருக்குது. இதில் வந்து இன்னொன்று குறிப்பிட்டிருக்காங்க, எஸ்சி எவ்வளவு, எஸ்டி எவ்வளவு, ஜென்ரல் எவ்வளவு, மொத்த மக்கள் தொகை எவ்வளவு, டோட்டல் நம்பர் ஆஃப் வீடுகள், மொத்த வீடுகள் எத்தனை இருக்குது, எவ்வளோ பேருக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த நம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த விவரங்கள் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, அதை செக் பண்ணி பார்த்துருவோம். 363 630 வீடுகளில் என்னுடைய ஊராட்சியில் 363 வீடுகளுக்கு வீட்டு குடிநீர் இணைப்பு கொடுத்ததா அரசினுடைய இணையதளத்தில் பதிவேற்றம் பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு டேட்டில். அந்த நம்பர்ஸ் கிளிக் பண்ணிட்டேன். இதில் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா இதில் நீங்கள் அந்த நேம் யார் பேரில் பார்க்கணுமோ, இப்போ என்னுடைய பேரில் எதுவும் இருக்குதா அப்படிங்கிற செக் பண்ணுறேன். என்னுடைய பேரில் கிடையாது. என்னுடைய அப்பா பேரில் வீட்டுக்கு குடிநீர் இணைப்பு இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். ஞானபிராசம் திருச்சாமி, ஆமாம், என்னுடைய அப்பா பேரில் ஒரு குடிநீர் இணைப்பு இருக்குது, அது அதில் ஆன்லைனில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய லெட்டர்ஸ் என்னவோ அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இல்லை ஆல் கிளிக் பண்ணிவிட்டு இதில் எக்ஸல் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். அதில் போய் நீங்கள் டைரெக்டாக பார்த்துக்கலாம். இதில் என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்னா, பெனிஃபிஷியோட நேம், அவங்களுடைய ஃபாதர் இல்லைனா கணவர் பெயர், அவங்க ஆனா பெண்ணா, எந்த கிராமத்துக்குள்ளே வர்றாங்க, எவ்வளோ பேருக்கு இது வரைக்கும் இணைப்பு கொடுத்துருக்காங்க விவரத்தை ஆன்லைனில் எளிதாக நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் தவறுதலாக எதுவும் கொடுத்துருக்காங்க,
எதுவும் விவரங்கள் நீங்க தவறுதலா இருக்குன்னா அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்லுங்க. எல்லா வீடுகளுக்குமே வீட்டு குடியிருப்பு வீடுகள் இருக்கிற எல்லாரும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழே கொடுத்து கொண்டே வர்றாங்க. ஓகே, இப்போ வந்து அடுத்த என்ன டீட்டெயில் பார்க்க இருக்கிறோன்னா, உங்களுடைய கிராமத்தில் எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்குது அதுவும் இதிலே குறிப்பிட்டிருக்காங்க. ஸ்கூல் மொத்தம் 3 இருக்கிறதாகவும், என்னுடைய வில்லேஜில் 3 ஸ்கூல்லையுமே வாட்டர் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கன்வாடி ஸ்கூல் 2 இருக்கிறதாகவும், அதுக்கும் வாட்டர் டேப் கனெக்ஷன் கொடுத்ததாகவும் டேட்டா அப்டேட் பண்ணியிருக்காங்க. பஞ்சாயத்து செக்ரட்டரி பேர் கொடுத்துருக்காங்க டீட்டெயில் இந்த வெப்சைட்டில். பம்ப் ஆப்ரேட்டர் யார் அதை குறிப்பிட்டிருக்காங்க. சாம்பிள் டெஸ்டட் லாஸ்ட் டெஸ்ட் பண்ணது வந்து 21/4/2021 டெஸ்ட் பண்ணதாகவும், குவான்டிட்டி சர்வீஸ் லெவல் அந்த எல்பிசிடி போட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இதில் வந்து எதுவும் கிரீவன்ஸ் நீங்கள் லாக் பண்ண விரும்பினீங்கன்னா இதில் பண்ணலாம். இது வரைக்கும் 8 கிரீவன்ஸ் பண்ணதாகவும் அதுக்கு க்ளோஸ் பண்ணதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. பெனிஃபிஷியரி டீட்டெயில் மேலே ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், இதுலேயும் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்கீம்ஸ் நான் சொன்னேன், எந்த ஸ்கீமில் நமக்கு தண்ணி கொடுக்குறாங்க அதை இதில் கிளிக் பண்ணால் பார்க்கலாம். அந்த நம்பர்ஸ் கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய ஊருக்கு வந்து மொத்தம் 6 ஸ்கீமில் தண்ணி கொடுக்குறாங்க. அதனுடைய எஸ்டிமேட் காஸ்ட்டும் அதில் குறிப்பிட்ருக்காங்க. நன்னிகுளம் டு நன்னிகுளம் அந்த ரோட்டில் போர்வெல்லாம் சம்திங் அமைச்சு 3 லட்சத்தில் ஃபங்க்ஷனலில் இருக்கிறதாகவும், கிட்டமலை அழைப்புறம் ரோடு வழியாக ஒரு சம்திங் 57,000 ஒரு வாட்டர் ஸ்டோர் சமைச்சு அதுவும் ஃபங்க்ஷனில் இருக்கிறதாகவும், டியூப்வெல் ஆழ்துளை கிணறு 1982 2,40,000 போட்டதாகவும், அடுத்ததாக நாங்குநேரி திசைமலை கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழே தாமிரபரணி அதுவும் ஃபங்க்ஷனில் இருக்கிறதாகவும், அப்புறம் ஒரு போர்வெல், அப்புறம் இட்டமிலேருந்து ஒரு சோர்ஸ் 1,200,000 சம் தாமிரப்பண்ணை அந்த கூட்டு குடிநீர் திட்டத்துக்கெல்லாம் தண்ணி வழங்குறதாகவும் டேட்டா அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. இது போக வாட்டர் சோர்ஸ் உங்களுக்கு ஸ்கீம்ஸ் அது வாட்டர் சோர்ஸ் எங்கேருந்துலாம் கிடைக்குதுங்கிறதும் இதில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. எந்தெந்த கிராமத்தில் நன்னிகுளத்தில் இன் காம்படிஷன் உள்ளுக்குள்ளே, நன்னிகுளத்தில் அவுட் சைடில், அழகப்புறத்தில் இன்காம்படிஷன் உள்ளுக்குள்ளே 2 இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. டியூப்வெல்லா இல்லை கிரவுண்ட் வாட்டர் எப்படிங்கிறதையும் அதில் குறிப்பிட்ருக்காங்க. கிரீவன்ஸ் நீங்கள் எதுவும் இதில் முறைகேடுகள் இருக்குன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம். அதில் வந்து கேட்டகரி வாட்டர் சப்ளை தான், உங்களுடைய ஸ்டேட்டு பிளாக்கு வில்லேஜ் என்ன கேட்டகரி, வாட்டர் அவைலபிலிட்டியா இல்லை குவாலிட்டி ரிலேட்டடா இல்லை பைப்லைன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக என்ன பிரச்சனையோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டு பஞ்சாயத்து காப்பிட்டேஷன் உங்களுடைய ஊராட்சி பேரெல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பெயர் ஃபோன் நம்பர் மொபைல் நம்பர் கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும், அதை வெரிஃபை பண்ணணும். இமெயில் அட்ரஸ் பின்கோடு அட்ரஸ் இதில் கரெக்டாக குறிப்பிட்டுருங்க. 4,000 கேரக்டர் இதில் கம்ப்ளைண்ட் டைப் பண்ணிக்கலாம். இதில் கேரக்டர் என்ன ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கோ அதை இதில் கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். கொடுத்து சப்மிட் கொடுத்தா உங்களுக்கு உடனடியாக மொபைலுக்கு ஒரு எஸ்எம்எஸ் ரிசீவ் ஆகும், மற்றும் உங்களுடைய மின்னஞ்சலுக்கும் அந்த டீட்டெயில் அனுப்பி வைப்பாங்க. கம்ப்ளைண்ட் உங்களுக்கு ரிசால்வ் பண்ணும்போது லெட்டர் மூலமாக தகவல் தெரியப்படுத்துவாங்க. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நாள் பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.